بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, துஆக்களை மனனம் செய்வோம் என்கிற தலைப்பிலே பல்வேறு சிறப்புமிக்க துஆக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாடம் ஓதி வந்த பிரார்த்தனைகளை ஒவ்வொரு நாளும் ஒரு சில பிரார்த்தனைகள் என்று பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினத்தில் நாம் கற்றுக்கொள்ளவிருக்கிற பிரார்த்தனை சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 1118 இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே எழுந்து இறைவனை தொழுது இந்த பிரார்த்தனையை செய்திருக்கிறார்கள் என்று அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த பிரார்த்தனையும் கண்டிப்பாக நாம் அனைவர்களும் இறைவனிடத்தில் வலியுறுத்தி கேட்க வேண்டிய மிக முக்கியமானதொரு பிரார்த்தனை. நம் அனைவர்களுக்கும் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் தேவையான அம்சங்களை அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து கோரிக்கை வைக்கும்படியான பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை இந்த பிரார்த்தனை உள்ளடக்கியிருக்கிறது. நபிகள் நாயகம் கேட்ட அந்த பிரார்த்தனை என்ன? அல்லாஹும்ம அஊது பிரிலாக மின் சகதிக்க வபி முஆஃபாதிக்க மின் உகூபதிக்க வ அஊது பிக்க மின்க லா உஹ்ஸி தனாஅன் அலைக்க அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக்க. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் இறைவனை தொழுது வணங்கி அல்லாஹ்விடத்தில் முன்வைத்த ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையினுடைய பொருளை நாம் அறிந்து கொள்ளும்போது இது எவ்வளவோ முக்கியத்துவம் வாய்ந்த பிரார்த்தனை என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நபிகள் நாயகம் அல்லாஹ்விடத்தில் வலியுறுத்தி கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இறைவா அஊது பிரிலாக மின் சஹதிக்க, உன்னுடைய திருப்தியின் மூலம் உனது கோபத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்விடத்தில் நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, இறைவா உனது திருப்தியின் மூலம் பொருத்தத்தின் மூலம் உனது கோபத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இதெல்லாம் அன்றாடம் நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களும் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் துஆக்களில் ஈடுபடுகிற பல்வேறு பிரார்த்தனைகளில் ஈடுபடுகிற மக்களும் எண்ணி பார்க்க வேண்டும். எத்தனையோ பல அம்சங்களை அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து நாம் பிரார்த்தனை செய்கிறோம். இறைவனினுடைய கோபம் தொடர்பாகவோ இறைவனினுடைய பொருத்தம் தொடர்பாகவோ ஒரு கோரிக்கை அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கிறோமா? இந்த பிரார்த்தனை அந்த விஷயத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய பிரார்த்தனைகளில் இறைவனினுடைய கோபத்தை பற்றியும் அதிலிருந்து பாதுகாப்பு தேடும்படியாகவும் இறைவனினுடைய பொருத்தத்தை பற்றியும் அதை பெறுவதற்காகவும் இறைவனிடத்தில் ஒரு பிரார்த்தனையை முன்வைக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுடைய திருப்தி ஒரு முஸ்லீமுக்கு கிடைத்தால் மாத்திரம்தான் அவனுடைய இந்த உலக வாழ்வு சீராக அமையும், அவனுடைய மறுமை வாழ்வும் சீராக அமையும். ஒரு முஸ்லீமுடைய இந்த துன்யா உலக வாழ்க்கை சீராக அமைவதற்கும் அவனுடைய மறுமை வாழ்க்கை சீராக அமைவதற்கும் என்ன தேவை? அல்லாஹுடைய ரிலா என்கிற பொருத்தம் தான் தேவை. இறைவனினுடைய திருப்தி என்கிற ஒன்று நமக்கு கிடைத்து விடுமையானால் இந்த உலகத்திலேயும் நமக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, மறுமையிலேயும் நமக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. அதைத்தான் அல்லாஹ் வேறு வார்த்தைகளில் குறிப்பிடும் போது அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். இறைவனின் நேசத்திற்குரியவர்கள், அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்கள் என்றால் யார் இறைவனின் திருப்தியை பெற்றார்களோ. நபிகள் நாயகம் இந்த பிரார்த்தனையில் கேட்கிறார்களே, ரிலா இறைவா உனது கோபத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் பிரார்த்தனை செய்கிறார்களே, அந்த இறைவனின் திருப்தியை பெற்றுத்தான் ஒருவர் இறை நேசராக ஆக இயலும். இறைவனினுடைய திருப்தியை பெற்று இவர்கள் இறை நேசர்களாக ஆகிவிட்டார்களோ லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலை கொள்ளவும் மாட்டார்கள். மறுமையில் அல்லாஹ் நமக்கு எந்த விதமான அச்சத்தில் உரைய செய்யும்படியான பல்வேறு நிகழ்வுகள் மறுமையில் இருக்கிறது. இந்த உலகத்திலேயும் பல்வேறு விதமான அச்சங்கள் ஏற்படுவதற்குரிய காரணிகள் இருக்கிறது. இரண்டு விதமான வாழ்க்கையிலையும் பல்வேறு விதமான அச்சங்களில் இருந்தும் அனைத்து விதமான மறுமை நாளில் ஏற்படுகிற அச்சங்களில் இருந்தும்
அல்லாஹும் புறத்திலிருந்து பாதுகாப்பை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இறைவனினுடைய பொருத்தம் வேண்டும். அந்த இறைவனின் பொருத்தத்தை பெற்ற இறைநேசர்கள் எந்த பயமும் அவர்களுக்கு இருக்காது, கவலைப்படவும் மாட்டார்கள் என்று திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. அத்தகைய மறுமை நாளில் நமக்கு எல்லா விதமான அச்சத்திலிருந்தும் ஒரு அபயத்தை அளிக்கின்ற இந்த பிரார்த்தனையை நாம் செய்ய வேண்டுமா இல்லையா? நம்முடைய பிரார்த்தனையில் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதை வலியுறுத்தி ஒரு கோரிக்கையை முன் அல்லாஹ்விடத்தில் முன்வைக்க வேண்டுமா இல்லையா? நபிகள் நாயகம் அதைத்தான் செய்கிறார்கள். அல்லாஹும்மா இறைவா, அஊது பிரிலாக மின் சஹதிக, உன்னுடைய திருப்தியின் மூலம் உனது தண்டனை கோபத்திலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். உன் திருப்தியை எனக்கு தான், அது மூலமாக உன் கோபத்திலிருந்து என்னை காப்பாற்றிவிடு, உன் கோபத்திலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். இது நபிகள் நாயகம் செய்த பிரார்த்தனை. இன்றைக்கு பல மக்கள் இந்த உலக வாழ்க்கையை அழித்து நாசமாக்கிக் கொள்வதற்கும் பல்வேறு விதமான தீய காரியங்களில் ஈடுபட்டு அவர்களுடைய மறுமை வாழ்வை நாசப்படுத்துவதற்கும் எது காரணமாக அமைகிறது? இறைவனினுடைய அதிருப்தி தான் காரணமாக அமைகிறது. ஒரு அடியாரை பற்றி இறைவன் அதிருப்தி கொள்வானையானால், கோபம் கொள்வானையானால் அவனுடைய இந்த உலக வாழ்க்கை சிறக்குமா? அதே போல ஒரு அடியானின் மீது அல்லாஹ் அதிருப்தி கொள்வானையானால், கோபம் கொள்வானையானால், இந்த உலகத்தை துச்சமென கருதி உலகத்திலிருந்து சில விஷயங்களை அவனுக்கு அழித்து விட்டாலும் கூட அவனுடைய மறுமை வாழ்வு சிறக்குமா? அப்போ மறுமை வாழ்வு சிறக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய திருப்தி நமக்கு வேண்டும் ஒரு புறம், இன்னொரு புறத்திலே அல்லாஹுவின் கோப பார்வைக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. இறைவனினுடைய கோப பார்வைக்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதை அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆவாக செய்ய வேண்டும் என்றுதான் அல்ஹம்து சூரா சூரத்துல் ஃபாத்திஹா நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்குறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எனக்கு எங்களுக்கு நேரான பாதையை காட்டு. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அத்தகைய நன்மக்களின் நேரான பாதை, அவர்களுக்கு நீ காட்டிய நேரான பாதையை எங்களுக்கு காட்டு. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், நீ யாரின் மீது கோபம் கொண்டாயோ, இவர்களெல்லாம் வழிதவறி போனார்களோ அவர்களின் பாதை அல்ல, நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அந்த நன்மக்களின் நேரான பாதை எங்களுக்கு நீ காட்டிவிடு என்று நாம அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதைத்தான் சூரத்துல் ஃபாத்திஹாவும் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்ப நம்முடைய துவாக்கள்ல இறைவனினுடைய பொருத்தத்தை பெறுவதை வலியுறுத்தியும் இறைவனினுடைய அதிருப்தியை பெறுவதிலிருந்து பாதுகாப்பை கோரியும் ஒரு துஆவை கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் செய்ய வேண்டும். அந்த துஆவை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாசகத்தின் வாயிலாக நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அந்த துஆவின் தொடர்ச்சியில இன்னும் குறிப்பிடுகிறார்கள், வபி முஆஃபாதிக மின் உகூபதிக, இறைவா முதலாவதா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹும்மா அஊது பிக்க பிரிலாக மின் சஹதிக, உன்னுடைய திருப்தியின் மூலம் உனது அதிருப்தியிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கூறிவிட்டு அடுத்து நபி அவர்கள் கேட்கிற விஷயம், ஓபி முஆஃபாதிக மின் உகூபதிக, உனது மன்னிப்பின் மூலம் தண்டனையிலிருந்து இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். உன் மன்னிப்பு எனக்கு வேணும், உன்னுடைய தண்டனை எனக்கு வேணும், உன்னுடைய மன்னிப்பு தான் என்னை மறுமையில் ஈடற்றம் செய்வதற்கு உதவும், உன்னுடைய தண்டனை எனக்கு கிடைக்குமையானால் அதனால் நான் உன்னுடைய தண்டனையை ஒருபோதும் எங்களால் தாங்கிக் கொள்ள இயலாது, ஆகவே உனது மன்னிப்பின் மூலம் உனது தண்டனையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பிரார்த்தனையில குறிப்பிட்டு கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நம்ம எல்லாத்துக்குமே வேணுமா வேண்டாமா? இறைவனுடைய தண்டனையிலிருந்து அனைத்து முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பு வேண்டுமா வேண்டாமா? இறைவனுடைய மன்னிப்பு கிடைக்காம இறைவனினுடைய தண்டனை கிடைக்கும் என்றால் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும், அவன் வழங்குகிற தண்டனையை நம்மளால தாங்கிக் கொள்ள இயலுமா? மறுமை நாள் அல்லாஹ் ஒரு மனிதனை தண்டிக்க வேண்டும் என்று விரும்பிவிட்டால் சாதாரணமான அளவுல அல்லாஹ் அவரை தண்டிப்பானா கடுமையான அளவுல இருக்குமா? எந்த மனிதனாலும் தாங்கிக் கொள்ள இயலாத அளவுக்கு அல்லாஹுடைய தண்டனைகள் இருக்கும். திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது, அல்லாஹ் ஒரு மனிதனை தண்டிக்க நினைச்சிட்டான்னா திரும்ப 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 தண்டித்துக் கொண்டே இருப்பான். குல்லமா நலிஜத் ஜுலூதுஹும், அவருடைய தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, வேறு புதிதான தோள்களை நாம் அது அல்லாத வேறு தோள்களை அவர்களுக்கு நாம் மாற்றி விடுவோம். எதற்காக? லியதூக்குல் அதாப், வேதனையை அவர்கள் சுவைக்க வேண்டும். நான் அவர்களை திரும்ப திரும்ப தண்டித்து அந்த தண்டனையை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக தோள்கள் கருகும் போதெல்லாம் புதிய புதிய தோள்களை கொடுப்போம். வலியை உணரக்கூடிய நரம்புகள் தோள்களில் இருக்கிறதுனால நரக நெருப்பில் போடும்போது தோள்களெல்லாம் கருங்கிவிடும், பொசுங்கிவிடும்.
தோள்கள் கருகி போயிருச்சுன்னா நீ தண்டனையை உணர மாட்டிய, அப்படிப்பட்ட தண்டனை உனக்கு இருக்கக்கூடாது. நான் வழங்குகிற தண்டனையை நீ காலத்திற்கும் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால் உன்னுடைய தோள்கள் கருகும் போதெல்லாம் புதிது புதிதான தோள்களை நான் உனக்கு தருவேன் என்று அல்லாஹ் தண்டிக்கிறான். இப்படிப்பட்ட முறையில் ஒருவன் தண்டிப்பானையானால் அவனுடைய தண்டனை சாதாரணமானதா? தோள்கள் கருகும் போதெல்லாம் திரும்ப திரும்ப புதிது புதிதான தோள்களை வழங்கி அல்லாஹ் தண்டிப்பவனாக இருக்கிறான் என்றால் இறைவனினுடைய கடுமையான இந்த தண்டனையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா? திருமறை குர்ஆன் வசனங்களில் தொழுகையிலையும் இன்ன பிற உரைகளிலேயும் பல்வேறு தருணங்களிலேயும் அதிகமாக நாம் கேட்கிற வார்த்தை இன் அல்லாஹ் ஷதீதுல் இக்காம், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன். மன்னிப்பு எப்படி அல்லாஹ்விடத்தில், கருணை கிருபை எப்படி அல்லாஹ்விடத்தில் அதிகமான அளவில் இருக்கிறதோ அதுபோல ஒரு மனிதனை தண்டிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டால் அவனுடைய தண்டனையும் கடுமையாக இருக்கும், லேசாக இருக்காது. அவனுடைய ஒட்டுமொத்தத்தையும் தொலைக்கக்கூடிய அளவிற்குண்டான, தாங்கிக் கொள்ள இயலாத அளவிற்கு அவனுடைய தண்டனை இருக்கும். அந்த தண்டனையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இந்த பிரார்த்தனை அமைந்திருக்கிறது. இறைவா, உன்னுடைய மன்னிப்பு எனக்கு வேண்டும், உன் தண்டனையிலிருந்தும் எனக்கு பாதுகாப்பு வேண்டும். ஓபை முஆஃபாதிக்க மின் உகூபதிக்க, இறைவா உனது மன்னிப்பின் மூலம் உனது தண்டனையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். வ அஊது பிக்க மின்க, உன் புறத்திலிருந்து ஏற்படுகிற தண்டனைகளிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இதுவும் ஏறத்தாழ முந்தைய கருத்தை கொண்டிருக்கிற ஒரு வாசகம்தான். அடுத்து நபியல்ல சுல்லா அலி சொல்லம் அவங்க இந்த பிரார்த்தனையை சொல்கிற விஷயம், லா உஹுசி தனா அன் அலைக், உன்னை என்னால் துல்லியமாக புகழ இயலாது, உன்னை எப்படி புகழணும்னு எனக்கு தெரியாது. அல்லாஹும் நம்மளால் குறிப்பிட்டு என்னென்ன அவன் என்னென்ன தகுதிகளுக்கெல்லாம் சொந்தக்காரராக இருக்கிறானோ அனைத்து தகுதிகளையும் உள்ளடக்கி அல்லாஹுடைய தகுதிக்கேற்ப அவனை பெருமைப்படுத்துவதற்கு நம்மிடத்தில் வாசகங்கள் உண்டா, வார்த்தைகள் உண்டா? எந்த ஒரு மனிதனாலாவது அல்லாஹுவை அவனுடைய தகுதிக்கேற்ப முழுமையான முறையில் புகழ்ந்து விட முடியுமா? யாராலையும் புகழ முடியாது. பக்கம் பக்கமாக அல்லாஹுடைய புகழ் பற்றி எத்தனை புத்தகங்கள் எழுதினாலும் சரி, அந்த புத்தகங்கள் அல்லாஹுவின் ஒட்டுமொத்த புகழை எடுத்து சொல்வதாக இருக்காது. குறைந்தபட்ச அளவிலான அல்லாஹுவின் புகழை எடுத்து சொல்வதாகத்தான் அந்த புத்தகம் இருக்கும். அப்போ அல்லாஹுவை முழுமையான முறையில் அவனுடைய தகுதிக்கேற்ப யாராலும் புகழ முடியாது என்பதை இந்த பிரார்த்தனையின் வாசகம் சொல்லித்தருகிறது. அதைத்தான் நபி நாயகம் ஒப்புக்கொள்கிறார்கள். இறைவா, லா உஹ்சி தனா அன் அலைக், உன்னை நான் துல்லியமாக புகழ்ந்து விட முடியாது, எனக்கு தெரியாது, என்னால் இயலாது. அப்போ என்ன செய்வது? அல்லாஹ்வை நம்ம புகழ்ந்தும் ஆகணும், அதேவேளை அவனை அவனுடைய தகுதிக்கேற்ப முழுமையான முறையில் நம்மால் புகழவும் இயலாது. அதனால் ரசூலுல்லாஹ் சுருக்கமாக சொல்லிடுறாங்க, அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக், இறைவா நீ உன்னை எவ்வாறு புகழ்ந்து கொண்டாயோ அந்த தகுதியிலேயே நீ இருக்கிறாய். உனக்கு உன்னை என்னால் முழுமையாக புகழ்ந்து விட முடியாது, அதற்குரிய வார்த்தைகள் எனக்கு தெரியாது, துல்லியமாக புகழ்ந்து விடுவதற்குரிய ஆற்றல் எங்களுக்கு எங்களில் யாருக்கும் இல்லை. அந்தக்கமா அசனைத்த அலா நஃப்ஸி, உன்னை நீ எப்படி புகழ்ந்து கொண்டாயோ அப்படியே இருக்கிறாய் என்று நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடிக்கிறார்கள். இதுதான் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிட்டு சொல்லும்போது ஒரு நெகிழ்வான சம்பவமாக குறிப்பிடுகிறார்கள். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னுடைய அருகாமையில் படுத்து உறங்கி கொண்டிருந்தார்கள். திடீரென்று ரசூலுல்லாஹுடைய விரிப்பில் பார்த்தா நபியல் நாயகம் இல்லை. நான் தேடுகிறேன், எங்கே வேறெங்கும் சென்றிருப்பார்களோ என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். யோசித்து கொண்டிருக்கும் போது என்னுடைய கைகள் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால் பாதத்தின் மேல்புறத்தின் மீது பட்டது. எதி அலா பத்னி கதமைஹி, எங்கன்னு பார்த்தா ஒஹுவ ஃபில் மஸ்ஜிதி, நபி அவர்கள் பள்ளிவாசலில் இருந்தார்கள், அமர்ந்தவர்களாக அல்லது காலில் பட்டிருக்குது. ரசூல்லா பள்ளிவாசல் இருக்கிறாங்க, ஏன்னா நபி அல்நாயகத்தினுடைய வீடும் மஸ்ஜித் நபவி என்கிற நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி எழுப்பிய பள்ளிவாசலும் அருகருகே தான் அமர்ந்தது. பல செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம், அன்னி ஆயிஷா அவர்கள் மாதவிடாயில் இருப்பாங்க, ரசூலுல்லா பள்ளிவாசலில் இருப்பாங்க, பள்ளிவாசல் இருந்து கொண்டு தலையை நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்களுக்கு காட்ட, ஆயிஷா அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டே நபி அல்நாயகத்திற்கு தலை செய்ய விடுவார்கள் என்கிற செய்தி சம்பவங்களை எல்லாம் நம்ம அறிந்திருப்போம். அந்த அளவுக்கு நபி அல்நாயகத்தின் வீடும் மஸ்ஜித் நபவி என்கிற பள்ளிவாசலும் ரொம்ப மிக மிக அருகாமையில் இருந்திருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலில் இருந்து கொண்டு இந்த பிரார்த்தனையை செய்திருக்கிறார்கள் என்பதை தான் அன்னை ஆயிஷா அவங்க குறிப்பிடுறாங்க. விரிப்பில் ரசூலுல்லாவை காணோம்னே நம்ம நான் வேறு எங்கும் சென்றிருப்பார்களோ என்று நினைத்தேன். ஆனால் அல்லாஹுவின் தூதர் பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு இந்த பிரார்த்தனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்போ இந்த பிரார்த்தனையை கண்டிப்பாக நாம் அதிகமான அளவில் ஓத வேண்டிய,
கண்டிப்பாக மனனம் செய்ய வேண்டிய ஒரு பிரார்த்தனை. அதை மனனம் செய்வதற்கு ஏற்ற வகையில் இப்போது ஒன்றுக்கு இரண்டு மூன்று முறைகள் சொல்லித் தருகிறோம். வாசகங்களும் மிக எளிமையான வாசகங்கள் தான், ரொம்ப நீண்ட பிரார்த்தனையெல்லாம் இல்லை, ஒரு வரியில் அடங்கிவிடக்கூடிய ஒரு பிரார்த்தனை. நீங்கள் சொல்லிக்கங்க, அல்லாஹும்ம அஊது பி ரிலாக்க மின் சகத்திக்க. இதை ஒரு வாசகமாக மனப்பாடம் பண்ணுங்க, அல்லாஹும்ம அஊது பி ரிலாக்க மின் சகத்திக்க வாசகங்களையாக தனியா மனப்பாடம் பண்ணி சொல்லிக்கங்க. இறுதியாக ஒரு முறை இந்த பிரார்த்தனையை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி கொண்டு அதனுடைய பொருளை கற்றுத்தருகிறோம். அல்லாஹும்ம அஊது பி ரிலாக்க மின் சஹத்திக்க வபி முஆஃபாதிக்க மின் உகூபத்திக்க வ அஊது பிக்க மின்க லா உஹ்ஸி ஸனாஅன் அலைக் அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக். இறைவா, உன்னுடைய திருப்தியின் மூலம் உனது கோபத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், உனது மன்னிப்பின் மூலம் உனது தண்டனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், உன் மூலம் எனக்கு ஏற்படுகிற தண்டனைகளிலிருந்தும் பாதுகாப்பு கோருகிறேன், உன்னை என்னால் துல்லியமாக வரையறுத்து புகழ்ந்து விட முடியாது, நீ உன்னை எப்படி புகழ்ந்திருக்கிறாயோ அப்படியே இருக்கிறாய். இதுதான் இந்த பிரார்த்தனையின் பொருள். இது நாம் கண்டிப்பாக மனனம் செய்து அன்றாடம் நம்முடைய பிரார்த்தனைகளில் இடம்பெற வேண்டிய ஒரு துவா என்பதை இந்த நேரத்தில் நாம் வலியுறுத்தி சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹ்.